அப்படி வைக்கும்போது உங்களுக்கு அந்த பாக்கெட் வந்து இருக்கிற மாதிரியே தெரியாது, சரிங்களா? இந்த மாதிரி பாக்கெட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்ட பிறகு இங்கே ஃப்ளிட்ஸ் வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் பாக்கெட் இருக்கிறதே தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கணும். இது வந்து சாதா கட்டு, சாதா ஃப்ளிட்டு. இதில் வந்து பாக்ஸ் ஃப்ளிட் வருது. ஸோ பாக்ஸ் ஃப்ளிட்டுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இப்போ இது வந்து இந்த நாலே ஹால் இருக்குல்ல, இது சென்டர் கனெக்ட் பண்ணிக்கணும். சென்டர் கனெக்ட் பண்ணி அந்த சென்டரில் கொண்டாந்து இந்த மாதிரி வைக்கணும். இந்த 2 இன்ச் மார்க் இருக்குல்ல, இதை எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வைக்கணும். ஸோ இது வந்து பாக்ஸ் ஃப்ளிட், சரிங்களா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, பின்ன ஃபார்ம் வந்துட்டு எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா, பின்ன ஃபார்மில் இந்த பாடி எப்படி தைக்கணும் அப்படின்றத போட்டுட்டோம். ஸோ இதுக்கு கீழே வரக்கூடிய அந்த ஸ்கர்ட் வந்து நம்ம எப்படி தைக்கணும்ன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஸ்கர்ட் துணி. நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வீடியோ பார்க்காதவங்க அதே மாதிரி பாடியோடைய அந்த இதுக்கு மேலே வரக்கூடிய அந்த பாடியை வந்து எப்படி நம்ம தைச்சோம் அப்படின்றத பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ இந்த ஸ்கர்ட்டுக்கு உண்டான அந்த துணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு துணி வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ பாட்டம் வந்து பத்தலைன்னு சொல்லி நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ இது வந்து வெளிப்பக்கம். ஸோ வெளிப்பக்கம் இதை வந்து இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். துணி பத்தலைன்றதால இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம் நம்ம. நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது எதுக்காக நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த கரப்பீஸ் இருக்கிறத அந்த கரப்பீஸ் ஒட்டி நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொடி தேல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஜாயிண்ட் வந்து பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் கரப்பீஸ் வந்து வெளியே தெரியல, பாருங்கள் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம ஜாயிண்ட் வந்து பண்ணிட்டோம். இப்போ ஜாயின் பண்ணிட்ட பிறகு இப்போ என்ன செய்யணும்னா இந்த துணியை வந்து நால வந்து மடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து ஜாயிண்ட் இங்கே வருது, இது வந்து க்ளோஸ் பீஸு, இது வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிக்கிட்டோம். கரெக்டாக நம்ம இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலாக மடிக்கணும், சரிங்களா? அதாவது இந்த கிளாத்தை வந்து 4 பாகமாக நம்ம பண்ணிக்கணும், சரிங்களா? இருக்கிற துணியை 4 பாகமாக பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி பிரித்து அர்க்காத் பண்ணிங்க, அதை பாருங்கள், 1, 2, 3, 4, சரிங்களா? இந்த துணியை வந்து 4 பாகமாக நம்ம வந்து மடிச்சிட்டோம், மடித்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி மடித்து மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே இந்த அர்க்காத்துலேருந்து இந்த அர்க்காத் 1 பாகம், சரிங்களா? அதே மாதிரி 4 பாகம் வந்துடும், ஒவ்வொரு பாட்டாக வந்துடும். ஸோ இப்போ இந்த பாகத்தில் எத்தனை ஃப்ளீட்ஸ் வைக்கணும், எவ்வளோ எக்ஸஸான துணி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இடு ப்ளூஸ் பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சு, அதில் வந்து ஒரு 4 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் பண்ணாக்கா 25 இன்ச்சு வரும் டோட்டலாக. ஸோ அந்த 25 இன்ச்சை வந்துட்டு நம்ம 4 பிரிச்சுக்கணும். 25 4 பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் 6 ஹால் வருது. ஸோ அந்த 6 ஹால் என்ன செய்யணும்னா, இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, இந்த மார்க்கிலேருந்து 6 ஹால் ஃபஸ்ட்டு வைங்க. 6 ஹால் வச்சுருங்க. இப்படி 6 ஹால் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். 6 ஹால் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த அர்க்காத்து இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு பாட்டோடைய அர்க்காத்து, இந்த 6 ஹாலிலிருந்து இந்த 6 ஹால் வச்சோம் இல்லைங்களா, இதிலிருந்து இதில் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 12 1/4 இன்ச் இருக்குது, சரிங்களா? 12 1/4 இன்ச்சு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி, 6 ஹால் போக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு துணி. அதான் இடு ப்ளஸ் வந்து 4 பிரிச்சிட்டோம். ஏன்னா இது வந்து 4 பார்ட் இருக்கிறதால அந்த ஒவ்வொரு பார்ட்லேயும் 6 ஹால் நம்ம வைக்கணும். அந்த அடிப்படையில் 6 ஹால் வச்சுட்டு மீதி இருக்கிற துணி எவ்வளோன்றதை பார்க்குறோம். 12 1/4 இன்ச் இருக்குது, சரிங்களா? இப்போ இது வந்து 12 1/4. இப்போ இந்த 6 ஹால் என்ன செய்யணும்னா, 6 ஹாலில் எத்தனை ஃப்ளீட்ஸ் வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 6 ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். 3, 2, 6 ஆயிடுச்சிங்களா, 3 ஃப்ளீட்ஸ் வச்சோன்னா 6 இன்ச்சு வந்துச்சு. அப்போ 4 இன்ச்சு இருக்குது. அந்த 4 இன்ச்சு என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு 2 ஃப்ளீட்ஸில் நம்ம 2.1 வச்சுக்கணும், சரிங்களா? ஏதாவது ஒரு 2 ஃப்ளீட்ஸில் மட்டும் 2.1 வச்சுட்டு ஒரே ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து 2 இன்ச்சு வச்சுக்கணும். ஸோ மொத்தம் வந்து 3 ஃப்ளீட்ஸ் தான், ஒரு பாட்டில் வந்து 3 ஃப்ளீட்ஸு. அப்போ அதே சேம் மெத்தடில் இப்படி நம்ம 6 ஹாலை 3 பிரித்தோமோ அதே மாதிரி இந்த 12 1/4 இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸஸான பீஸ், அந்த 6 ஹால் போக மீதி இருந்த துணியை வந்து 12 1/4, அந்த 12 1/4 வந்துட்டு
மூணாக பிரிச்சுக்கணும். எப்படி ஆரேகாலம் மூணாக பிரித்தோமோ அதே மாதிரி மூணாக பிரிக்கணும். ஒருவேளை ஆரேகாலம் நீங்கள் நாலாக பிரிக்கிறீங்கன்னா 12 1/2 நீங்கள் நாலாக பிரிக்கணும், சரிங்களா? ஸோ மூணாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ வருது? 12 1/2. 12 வந்து நாலாக மூணாக பிரித்தோன்னா 4 இன்ச் வருது. அதே மாதிரி 12 1/2, அப்போ 4 1/2 4 1/2 4 1/2, சரிங்களா? அப்போ 12 1/2 மூணாக பிரித்தாக்கா 4 1/2 இன்ச் வருது. அப்போ 12 1/2 நாலாக பிரித்தா 4 1/2, 6 1/2 மூணாக பிரித்தா 2.1, 2.1 2 இன்ச், சரிங்களா? அதை கணக்கு பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மார்க்லாம் விட்டுருங்க. நம்ம எவ்வளோ துணி இருக்குன்றதை, எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வருதுன்றதை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மார்க்லாம் பண்ணது. இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ளீட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 2.1 2.1 2 இன்ச், சரிங்களா? அதாவது மறைக்கக்கூடிய துணி, உள்ளே வந்து மறைக்கக்கூடிய துணி வந்து 4 1/2, ஒரு ஃப்ளீட்டுக்கு 4 1/2 இன்ச் துணி வந்து நம்ம மறைக்க வேண்டிய துணி, சரிங்களா? இப்போ கவனத்தில் வச்சுங்க, 2.1 4 1/2, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2.1 வச்சுக்கலாம். இந்த மார்க்கிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளீட்ஸ் தான் வைக்கணும், சரிங்களா? ஃப்ளீட்டுடைய மார்க்கு 2.1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 1/2, சரிங்களா? 4 1/2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 1/2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2, சரிங்களா? 2 இன்ச்சு, 2.1 2 வச்சிட்டோம், இப்போ 2 இன்ச்சு தான், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வருதோ ஒரு 4 இன்ச், கொஞ்சம் முன்ன பின்னே வரலாம், சரிங்களா? இங்கே கொஞ்சம் முன்ன பின்னே வரலாம், 4 இன்ச்சு வரலாம், அதை 4 1/2 வரலாம், 4.5 வரலாம். ஸோ மீதி வந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 4 1/2க்கு 4.5 இன்ச் வருது, சரிங்களா? இது அப்படியே விட்டுற வேண்டியது தான். பாட்டு முடிஞ்சிருச்சு, சரிங்களா? ஒரு பாட்டில் 3 ஃப்ளீட்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி உள்ளே புதைக்க வேண்டிய துணி 3 பாட்டு வந்துச்சு, சரிங்களா? பெருசு பெருசாக இருக்கிறது உள்ளே மறைய வேண்டிய துணி, சின்னதாக இருக்கிறது வெளியே தெரியக்கூடிய துணி, சரிங்களா? இந்த பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து வெளியில் தெரியக்கூடிய துணி, சின்னதாக இருக்கிறது 2 இன்ச் வந்து, இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோன்னு சொன்னாக்கா இந்த 2 இன்ச் துணி மட்டும்தான் தெரியும், சரிங்களா? 4 இன்ச் துணியெல்லாம் உள்ளே போயிட்டு மறைஞ்சிரும். ஸோ இவ்வளோ தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இதான் வந்து சாதா, இந்த மாதிரி சாதாரணமாக ஸ்கர்ட்டுக்கு இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ்லாம் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பிடிக்கிறது. இது வந்து சாதா கட்டு, சாதா ஃப்ளீட்டு. இதில் வந்து பாக்ஸ் ஃப்ளீட் வருது. ஸோ பாக்ஸ் ஃப்ளீட்டுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இது வந்து இந்த 4 1/2 இருக்குல்ல, இது சென்டர் கனெக்ட் பண்ணிக்கணும். சென்டர் கனெக்ட் பண்ணி அந்த சென்டரில் கொண்டாந்து இந்த மாதிரி வைக்கணும். இந்த 2 இன்ச் மார்க் இருக்குல்ல, இதை எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வைக்கணும். ஸோ இது வந்து பாக்ஸ் ஃப்ளீட்டு, சரிங்களா? அதே மாதிரி இதை சென்டர் கனெக்ட் பண்ணி வைக்கணும், இதை சென்டர் கனெக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து பாக்ஸ் ஃப்ளீட்டு. ஸோ இதாங்க சாதா ஃப்ளீட்டு, பாக்ஸ் ஃப்ளீட்டு, எல்லாத்துக்கும் ஒரே மெஷர்மெண்ட் எல்லாம் ஒரே மெஷர்மெண்ட் தான். ஸோ ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். சாதா ஃப்ளீட்ஸ்னால் அப்படியே ஃபுல்லாக 4 இன்ச் துணியை வந்து 2 2 மடிச்சிக்கணும். இந்த மாதிரி பாக்ஸ் ஃப்ளீட்னா சென்டர் கனெக்ட் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வந்து 3 ஃப்ளீட்டு, 3 வந்து உள்ளே புதைக்கிற துணியை வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாட்டிலையும் நம்ம அதே சேம் மெத்தடில் மார்க் பண்ணிக்கலாம். 2.1 4 1/2, சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 4 1/2, 2.1, 4 1/2, 2.1, இங்கே மட்டும் 2 இன்ச் தான் வைக்கிறோம். ஏன்னா 4 1/2, 2.1, 4 1/2, 2.1, 4 1/2. அதே மாதிரி பாருங்கள், 2 இன்ச் இது, அதுக்கப்புறம் 4 1/2. இப்போ இந்த 4 1/2 பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு மாதிரி ஜாயிண்ட்டு நம்ம போடுறோம், இந்த ஜாயிண்ட் வருது. ஸோ இந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கக்கூடிய ஒரு நிலை வருது. இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு இப்படி மறைக்கிற மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஜாயிண்ட் வந்து மறைஞ்சிரும், சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுட்ட பிறகு ஜாயிண்ட் வந்து மறைஞ்சிரும். இப்போ அதே மாதிரி 2.1 4 1/2, 2.1 4 1/2, 2 இன்ச்சு, 4.1. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து சென்டர், சரிங்களா? இது வந்து சென்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சென்டர் ஃப்ரண்ட்டில் வந்துடும். அதே மாதிரி இது ரெண்டும் சைடு, சரிங்களா? இது ரெண்டும் சைடு வந்துடும். இது வந்து பேக்கில் வந்துடும், சரிங்களா? இந்த கரப்பீஸ் வருது பார்த்தீங்களா, இது வந்து பேக்கில் வந்துடும். ஸோ பேக்கில் தான் ஓப்பன் வருது அந்த சைடு வந்து, அதனால் பேக்கில் வரணும் இந்த கரப்பீஸு. இது ரெண்டும் சைடு, இது வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு, சரிங்களா? இப்போ நம்ம இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடில் வந்துட்டு ரைட் சைடு எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் வந்து நம்ம பாக்கெட் வைக்கணும். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இது வருது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு பாக்கெட் நம்ம வச்சு தச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இதான் வந்து இந்த ஃப்ளீட் கிட்ட இந்த மார்க் வருது பார்த்தீங்களா, அர்க்காத்து. இதில் தான் வந்து பாக்கெட் வருது. ஸோ பாக்கெட் வர்றதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணுறோம். 4 1/2 இன்ச்சு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுறோம் சரிங்களா மொத்தம் 8 இன்ச் உங்களுக்கு துணி 4.5 5 6 7 8 ஸோ மொத்தம் வந்து 8 இன்ச் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரைட் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரைட் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சிங்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சிங்க இந்த மாதிரி மடித்து இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டோம் சரிங்களா இதை பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸோ பாக்கெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிளாத் எடுத்துக்கலாம் ஸோ நீட்டாக இருக்குது இந்த கிளாத்து அந்த பாக்கெட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 இன்ச் கிளாத் எடுத்துக்கலாம் 10 இன்ச் கிளாத் எடுத்துக்கிட்டு ரெண்டு கிளாத் எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு கிளாத் எடுத்துக்கணும் 10 இன்ச் லென்த் எடுத்துங்க 10 இன்ச் லென்த்து எடுத்துகிட்டு அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் எடுத்துங்க போதும் ரொம்ப பெருசு வேண்டாம் எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்கன்றதால ஒரு 5 இன்ச் அகலம் எடுத்தால் போதும் இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் என்ன செய்யணுன்னாக்கா இந்த பாருங்கள் இதான் வந்து பாக்கெட்டு இந்த ஷேப்பில் இருக்கணும் இதை பாருங்கள் இங்கேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிவிடுங்க 2 இன்ச் மார்க் பண்ணி இப்படி கிராஸாக கொண்டு போகணும் இப்படி கொண்டு போயிட்டு ஒரு பெண்டு ஷேப் எடுத்து இப்படி எடுத்து வந்துடுங்க சரிங்களா இப்போ நம்ம 8 இன்ச் அங்கே ஓப்பன் வச்சுருந்தோம் அதை கனெக்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ இதை வந்து பாக்கெட் வந்து அதில் வச்சு தச்சுக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ நம்ம வந்து இது வந்து மேல் பக்கம் சரிங்களா மேல் பக்கம் பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரணும் பாக்கெட் வந்து இந்த மாதிரி பாக்கெட் கை விடுற மாதிரி ரைட் சைடில் வரணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்னாக்கா இந்த பாருங்கள் இப்போ இதான் வந்து பாக்கெட் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதே மெத்தடு தான் இந்த பாருங்கள் இங்கேருந்து மேலேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணுறோம் சரிங்களா கால் இன்ச் மட்டும் இதிலிருந்து இது வரைக்கும் கால் இன்ச் மட்டும் தையல் போடணும் இங்கே வந்து கரெக்டாக வச்சுருங்க சரிங்களா துணியை வந்து கரெக்டாக வச்சுட்டு மேல் பக்கம் வச்சுக்கணும் நல்லா கவனிங்க மேல் பக்கம் துணி வச்சுக்கிட்டு இந்த துணியை வந்து மேல் பக்கமாக போட்டுக்கணும் கால் இன்ச் பிடிச்சா போதும் இப்போ என்ன செய்யணும்னா இதை வந்து இப்படி கிராஸாக கட் பண்ணுங்கள் இப்படி கிராஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி எடுத்து போடுங்க எடுத்து போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி எடுத்து விடுங்க இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு தையல் போடனாலும் போட்டுக்கலாம் இருங்க அதான் தையல் போட்டுறேன் இப்போ நம்ம இதில் வந்து தையல் போட்டுவிட்டோம் பாருங்கள் பாக்கெட்டுக்காக வேண்டி இப்போ உள் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இந்த உள் பக்கம் இப்படி இருக்கும் நம்ம என்ன செய்யணும் மறுபடியும் இப்படி எடுத்து போட்டு இதுக்கு மேலே வச்சுக்கணும் சரிங்களா நல்லா கோனிங்க இப்போ நம்ம உள் பக்கம் திருப்பி இதை பாருங்கள் எல்லாம் தையல் போட்டுட்டோம் இப்போ உள் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து இப்படி எடுத்து போடுங்க இதை எப்படி எடுத்து போட்டுட்டு இப்படி வைங்க இந்த பீஸ் இன்னொரு பீஸ் இருக்குல்லாம் இதை வச்சு இப்படி தச்சிக்கணும் இந்த பாக்கெட் பீஸ் மட்டும் நம்ம தைக்கணும் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்படி பாக்கெட்டை வந்து இப்படி திருப்புங்க இப்படி திருப்புனீங்கன்னா பிசரெல்லாம் கவர் ஆகிடும் இப்படி கவர் ஆன பிறகு இது மேலே ஒரு தையல் போட்டுருங்க இப்போ ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா பாக்கெட் வந்து கவர் ஆகிடுச்சு பாருங்கள் இப்படி கவர் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி வந்துருச்சு நீங்கள் இப்படி திருப்புனீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும்
இப்போ இது வந்து நம்ம ஒரு ரஃபா ஒரு டைல் போட்டுக்கலாம் டைல் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இந்த பாருங்க பாக்கெட் வந்துருச்சு நல்லா கவனிங்க பாக்கெட் வந்துருச்சு இப்போ இதுதான் செய்யறோம்னாக்கா இதை வந்து இந்த மாதிரி போட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும் நான் இப்படி கூட போட்டு ஜாயின் பண்ணுறேன் இப்படி ஜாயின் பண்ணும்பொழுது அந்த மடித்து தச்சோம் இல்லையா அது நல்லா உங்களுக்கு தெரியும் இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அது அதில் வந்து தையல் ஏறாமல் அது கீழே வந்து நீங்கள் தையல் போடணும் ஓரத்தில் அப்படியே ஓரத்தில் தையல் கொண்டு வந்து இறக்கி வெளியே எடுத்துடணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பாக்கெட் வச்சுட்டோம் இந்த இடத்துல சும்மா இது வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி இதில் வந்து பாக்கெட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம் இப்போ பாருங்கள் இதான் வந்து ஓப்பன் சரிங்களா இது வந்து பாக்கெட் வச்சுட்டோம் பாருங்கள் பாக்கெட் வந்துருச்சு உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் பாக்கெட்டு அவ்வளோதாங்க இவ்வளோ தான் வந்து பாக்கெட் வைக்கிற மெத்தடு ஸோ இப்போ நம்ம ரைட் சைடில் வந்து பாக்கெட் வந்து அட்டாச் பண்ணிட்டோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து பாக்கெட்டுக்கு அட்டாச் பண்ணிட்டோம் இதில் வந்து ஒரு ஓரத்தையில் போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் லைஃப் வரும் ஏன்னா நம்ம கால் இன்ச்சு தான் துணி பிடிச்சிருக்கோம் ஸோ அதனால் வந்து ஒரு ஓரத்தையில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து பாக்ஸ் ஃப்ளீட்ஸ் தான் பிடிக்க போகிறேன் இந்த பாருங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த நாலே கால் சென்டர் கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த பாருங்கள் இப்படி சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளீட்டோடைய பீஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சிடணும் சென்டர் கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சென்டர் கனெக்ட் பண்ணி அப்படியே தையல் போட்டே வரலாம் இப்போ இது வந்து 2.1 இது வந்து நாலே கால் ஸோ இப்போ இதை வந்து எப்படி எடுத்து இதுக்கு சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து இதை சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி இதை வந்து சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் இதை எடுத்து சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா இப்படி வைக்கும்போது உங்களுக்கு அந்த பாக்கெட் வந்து இருக்கிற மாதிரியே தெரியாது சரிங்களா இந்த மாதிரி பாக்கெட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்ட பிறகு இங்கே ஃப்ளீட்ஸ் வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் பாக்கெட் இருக்கிறதே தெரியாது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கணும் இப்போ நம்ம பாக்கெட்டுக்காக ஒரு கால் இன்ச் நம்ம தச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஃப்ளிட்ஸ் பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் சரிங்களா அப்போ அதை வந்து நம்ம உள்ளே மறைக்கிறோம் இல்லைங்களா அந்த துணியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த 2 இன்ச் வந்து கொண்டு வந்துடணும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 6.5 இன்ச் இருக்கணும் இந்த பாக்கெட்டோட 6.5 இன்ச் வரணும் சரிங்களா ஒரு பாட்டு நம்ம 3 ஃப்ளீட்டு 6.5 வந்துருச்சு பாருங்கள் அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடணும் 6.5 வந்துருச்சு இப்போ அதே மாதிரி இதை வந்து அடுத்த பாட்டருடைய ஃபஸ்ட்டு ஃப்ளீட் வைக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் இந்த ஃப்ளீட்ஸ் வந்து 2.1 வரணும் நம்ம பாக்கெட் வச்சு தச்சதால் கொஞ்சம் கம்மியாகும் இல்லைங்களா அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த 4.5 துணி இருக்கு இல்லையா அதில் நம்ம லைட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சென்டர் கனெக்ட் பண்ணிக்கணும் ஃப்ளீட்ஸ் வந்து நமக்கு வெளியில் தெரியக்கூடிய ஃப்ளீட்ஸ் மட்டும் கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்துடணும் உள்ளே மறையக்கூடிய துணியும் கொஞ்சம் முன்ன பின்னே ஆகலாம் பிரச்சனை இல்லை ஃப்ளீட்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துடணும் இப்போ இங்கே கவனிங்க இது வந்து நம்ம ஜாயின் போட்டிருந்தோம் துணி பத்தலைன்னு சொல்லி இப்போ இந்த ஜாயிண்ட்டு நம்ம வந்து மறைக்கிற மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கணும் இந்த பாருங்கள் இது வந்து சென்டர் கனெக்ட் பண்ணிட்டோம் சென்டர் கனெக்ட் பண்ணும்பொழுது இந்த ஜாயிண்ட் வந்து உள்ளே மறையிற மாதிரி இந்த ஃப்ளீட்ஸ் வந்து கொண்டு வந்து மேலே வச்சிடணும் இந்த பக்கம் நம்ம இப்படி கொண்டு வந்து வச்சிடணும் இப்போ நம்ம ஃப்ளீட்ஸுக்கும் வச்சிட்டோம் அந்த ஜாயிண்ட்டு வந்து மறையிற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துடணும் இப்போ நம்ம எண்டில் வந்துட்டோம் எண்டில் பார்த்தீங்கன்னா
நம்ம இதை வந்து இப்படி வைக்கணும், இதை வந்து சென்டர் தூக்கி இந்த மாதிரி வைக்கணும், சரிங்களா? இங்கே வந்து இப்போ கரை பீஸ் வருது, ஸோ அதனால் நம்ம இந்த பக்கம் எடுத்து வைக்கிற பீஸை வந்து அப்படியே விட்டுறணும். ஏன்னா இந்த பக்கம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஐ பட்டி வரும் இல்லையா, அந்த ஐ பட்டி வந்து கனெக்ட் பண்ணுன்றதால் நம்ம இதை அப்படியே ஆஃப், இந்த பாதி மட்டும்தான், இந்த ஃப்ளீட்டுடைய பாதி மட்டும்தான் நம்ம இப்படி எடுத்து வைக்கிறோம். இப்படி எடுத்து வச்சுட்டு டைல் போட்டு இறக்கிக்கலாம். இந்த பக்கம் எடுத்து வைக்கிறது வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அந்த ஸ்கர்ட் மேலே டாப் வந்து பாடி வந்து ஏற்றும் பொழுது நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு ஃப்ளீட்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. பாருங்கள், இங்கேருந்து ஆரேகால் மூணு ஃப்ளீட்ஸ் வந்து ஆரேகால் நல்லா கவனிங்க, மூணு ஃப்ளீட்ஸ் வந்து ஆரேகால் வரணும். அதை பாருங்கள், இந்த அர்க்காத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு ஒன்று ரெண்டு மூணு ஃப்ளீட்ஸ் ஆரேகாலில் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேருந்து மூணு ஃப்ளீட்ஸ் ஆரேகால் வருது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு ஆரேகால். அதே மாதிரி இந்த ஃப்ளீட்ஸ் மூணு ஃப்ளீட்ஸும் ஆரேகால் வரணும், ஆரேகால் வந்துருச்சு பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு. ஸோ இதே மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஆரேகால் ஆரேகால்னு கொண்டு வரணும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா மூணு ஃப்ளீட்ஸ் வந்து ஆரேகால் வந்துருச்சு. ஆனால் இதில் வந்து நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம்னா, இந்த பாயிண்ட்டை வந்து இது பண்ணாமல் விட்டுருக்குறோன்னு சொன்னாக்கா அந்த ஐப்பட்டி வரும் இல்லை, அந்த ஐப்பட்டி வந்து கவர் பண்ணி தைக்கிறதுக்காக இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி விட்டுருணும். தைக்கும்போது சரி பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம், நல்லா கவனிங்க. பாக்கெட்லாம் வச்சுட்டோம் பாருங்கள், பாக்கெட் இருக்கிற மாதிரியே தெரியாது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம அயன் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா ஃப்ளீட்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே வந்து பாக்கெட் இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கிறதால நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஜாயிண்ட், இந்த ஸ்கர்ட்டை வந்து அந்த பாடியை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து லூப்லாம் எப்படி வைக்கணும், அப்புறம் சைடு பாட்டம்லாம் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும், ஐ பட்டி ஹூக் பட்டிலாம் எப்படி வந்து கவர் பண்ணி தைக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நம்ம அதில் வந்து பார்க்கலாம். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ லென்த்தாக போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியாது, அதனால் நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா கொஞ்சம் வீடியோ வந்து நம்ம பாட் பாட்டாக போட்டால் தான் சரியாக வரும். ஸோ அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக வந்துட்டு அந்த ஐப்பட்டி ஹூக் பட்டிலாம் எப்படிலாம் வந்து அட்டாச் பண்ணணும், இந்த பாடி ஸ்கர்ட்டை வந்து எப்படி அட்டாச் பண்ணணும், லூப் எப்படி வைக்கணும் அப்படின்றத தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம்.